வணக்கம். இது தென்றல் சமையலறை. இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு கொத்தவரங்காய் முதல்ல வாங்கி இந்த மாதிரி கொத்தவரங்காயோட பின்னாடி இருக்கிற இந்த பகுதியையும் இந்த முன்னாடி இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம கிள்ளி எடுத்துக்கணும். அதுல நார் மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும். நார்மலி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒடிச்சுக்குவாங்க ஊர்ல. இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம காரமாக செய்கிறோம் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ஒடிச்சுக்கலாம். அப்படி இல்லை ஒடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அதை கிள்ளிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்கு இதில் ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் நான் சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காவை நம்ம முதல்ல வந்து நம்மளோட பேனில் சேர்த்துட்டு இதை முதல்ல வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா வந்து நம்ம தண்ணியை நிறைய ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கீழே ஊற்ற வேண்டியது வரும். கீழே ஊற்ற தேவையில்லை. நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க வேண்டும். இப்போ நம்ம மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்ச கொத்தவரங்காய் இதில் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ரொம்ப அதிகமாக நான் தண்ணி ஊற்றாததுனால கரெக்டாக அந்த பதத்துக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த தண்ணியை கீழே வடிக்க வேண்டியது வரும், அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம எப்படி வந்து பொரியலுக்கு தாளிக்கலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு இந்த மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். பட்டை மிளகா நான் ஒரு 3 பட்டை மிளகாய் சேர்க்குறேன். அந்த பட்டை மிளகாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க, காரம் இறங்குறது மாதிரி. இந்த மிளகா பொரிஞ்சதும் அதில் ஒரு 1 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல ஒரு 8 to 9 சின்ன வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதுல இப்ப சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பிங்க் கலர்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நமக்கு கொஞ்சமாக இவ்வளோ அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம கொத்தவரங்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்தது மாதிரி உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்த பின்னாடி நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்தா நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச கொத்தவரங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அது வெந்த பின்னாடி நம்ம கடைசியாக தேங்காய் பூ மேலே தூவி இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கொத்தவரங்காய் நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கடைசியாக 1 கப் அளவுக்கு
தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ நல்லா சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்க உங்க அளவுக்கு தகுந்தது மாதிரி நீங்க தேங்காய் துருவலை நீங்க குறைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா தேங்காய் போட்டு நம்ம கிளறி விட்டாச்சு. நார்மலா நிறைய பேர் வந்து கொத்தவரங்காய் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க, அந்த டேஸ்ட் பிடிக்காது. அந்த மாதிரி பிள்ளைங்க கூட அவ்வளவா கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு விரும்பாருங்க. ஆனா கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளோட சாப்பாட்டுல அப்பப்போ நம்ம வந்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்தா நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இந்த கொத்தவரங்காய் பொரியல் சாம்பாரோட புளிக்குழம்போட எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொத்தவரங்காய் சாப்பிட சொல்லி பழக்குங்க. அன்போடு சமைத்து ஆசையோடு பரிமாறுங்கள். நன்றி.